பிரியாணியை நேசிக்காத எவரும் இந்த உலகில் இருக்க மாட்டார்கள் பிரியாணி என்பது தனித்துவமான உணவு என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் பாய் வீட்டில் நிகழ்வு என்றால் நிச்சயமாக அங்கு பிரியாணி இருக்கத்தான் செய்யும் பாய் வீட்டு பிரியாணியை மிஞ்ச எதுவுமே இல்லை என்பார்கள் ரமதான் பக்ரீத் எனப்படும் ஈதுல் அல்ஹா போன்ற விசேஷங்களுக்கு பாய் வீட்டில் தான் பிரியாணி பாய் வீட்டு பிரியாணி என்றால் அதனை யாராலும் தட்ட முடியாது முஸ்லிம் அல்லாத நண்பர்கள் பிரியாணிக்கான அழைப்புக்காக காத்திருப்பார்கள் உணவினால் ஏற்பட்ட நல்லிணக்கத்திற்கு இதனை விட வேறு எதனையும் நாம் சிறந்த உதாரணமாக கூற முடியாது வாணியம்பாடி பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி தலப்பாக்கட்டி பிரியாணி திண்டுக்கல் பிரியாணி என்று பல்வேறு வகையிலான பிரியாணி வகைகள் நாவை செய்கின்றன எமது பிரியாணி என்ற சொல் எவ்வாறு உருவானது என்பதை நாம் வரலாற்றினூடாக பார்ப்பது அவசியமாகும் பிரியாணி என்ற சொல் எவ்வாறு உருவானது என்பதை நாம் வரலாற்று ரீதியாக தொடி பார்த்தோம் பிரெஞ்சி என்ற சொல் அரிசியை குறிக்கின்றது அதாவது பாரசீகத்தில் பிரிஞ்சி என்பது அரிசி என்பதன் அர்த்தமாகும் பிரியான் என்ற சொல் பாரசீகத்தில் வருத்தல் அல்லது பொரித்தல் என்பது அர்த்தமாகும் இதனை அடிப்படையாக கொண்டுதான் பிரியாணி என்ற சொல் உருவானது பிரியாணியை யார்தான் அறிமுகப்படுத்தினார்கள் என்ற கேள்விக்கு பலரும் பலவிதமான பதில்களை வழங்குவார்கள் மங்கோலிய ஆட்சியாளர் தான் இதனை அறிமுகப்படுத்தினார் என்றும் இந்தியாவின் கேரளாவுக்கு விஜயம் செய்த அரபிகள் இதனை அறிமுகப்படுத்தினார்கள் என்று இன்னொரு சாராரும் கூறுகிறார்கள் ஆனால் நாம் வரலாற்று ரீதியாக உண்மையான தகவல்களை தேடி பார்த்தோம் தாஜ்மஹாலை கட்டிய ஷாஜஹான் அவர்களின் மனைவி மும்தாஜ் அவர்கள் ஒரு நாள் ராணுவ வீரர்கள் இருந்த முகாமுக்கு சென்றார் ராணுவ வீரர்கள் இருந்த முகாமில் ராணுவ வீரர்கள் அனைவரும் பூசாக்கு குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டு உடல் ரீதியாக நலிவடைந்திருந்தார்கள் முகாமில் உணவு சமைப்பவரை அழைத்து இறைச்சியையும் சோர் அவர்களுக்காக தயாரிக்குமாறு மகாராணியார் பிரியாணி தோன்றிய வரலாறு அன்று மகாராணியார் அவர்களால் ராணுவ வீரர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட விசேட சத்து கொண்ட உணவு என்று திருமண வீடுகளையும் புத்தாண்டுகளையும் எம்மில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றமை சிறப்பம்சமாகும் நாம் பிரியாணியை எமது உணவுப் பழக்கத்திலிருந்து மாற்ற முடியாத முக்கியமான அம்சமாக கருதி சாப்பிட்டு வருகின்றோம் இவ்வாறான வரலாற்று ரீதியான சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்